தேர்வு கட்டணமாக அதிக அளவில் கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக இறுதி ஆண்டு பருவ தேர்வை தவிர மற்ற அனைத்து பருவ தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் தேர்வு கட்டணம் செலுத்த அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்வு கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக மாணவர்கள் இருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது தேர்வு நடைமுறைகளுக்கான செலவினங்கள் குறித்த விவரங்களை அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பதில் மனுவாக தாக்கல் செய்தார். மேலும் ஆய்வக செலவுகள், இணையதள இணைப்பு, மதிப்பெண் சான்றிதழ் என 148 ரூபாய் செலவிடப்படுவதாகவும் அதற்கேற்ப ஒரு தேர்வுக்கு 150 ரூபாய் வீதம் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனா்.